ஹே காய்ஸ், வெல்கம் டு இஷிதா ப்ளாக்ஸ். நான் உங்கள் சுதா. இன்றைக்கி நம்ம கூழ் காய்ச்ச போகிறோம். இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதுக்கு நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். ஒரு கொஞ்சம் தேவையான அளவு, இதுக்கு என்ன தேவையோ அவ்வளோ உப்பு, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். இது நம்ம மாவு கரைக்கிறதுக்காக. அதுக்கு முன்னே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மாவை கரைச்சி கலந்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். இது குறைஞ்சது மூணு பேத்துக்கு கரெக்டாக இருக்கும். காலைல டிஃபனுக்கு, நமக்கு காலைல டிஃபன் இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். டயட் பண்ணுறவங்கலாம் இந்த சம்மரை வேஸ்ட் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிங்க. இந்த சம்மரில் ரொம்ப நல்லா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கரைச்ச மாவு தண்ணி கொதிச்சிருச்சு, அதில் நான் போட்டு போட்டு கலந்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஊற்றி கலரிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக இருக்கு. நீங்கள் மாமியார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. இதை இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா கெட்டி பிடிச்சிரும். ஆனால் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க, அப்போ தான், இல்லைன்னா பொங்கி வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் ஸ்டவ் எல்லாம் துடைக்க. பாருங்கள், இப்போ கெட்டிகிட்டே இருங்க, ஆனால் கைவிடாமல். இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருச்சு, இன்னும் ரெண்டு நிமிஷம் கலருங்க நல்லா. நீங்கள் தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அப்போ நல்லா, இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்போதைக்கு அவ்வளோ மட்டும் நீங்கள் தயிர் போட்டு கலந்துங்க. நிறைய கலந்து வச்சிட்டிங்கன்னா புளிச்சிரும். நீங்கள் வேணால் நைட் கூட சாப்பிட்லாம் தயிர் போடாமல் வச்சுருந்தா. இப்போ நான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் எடுத்துருக்கேன். இது நல்லா வெது வெதுன்னு இருக்குது, தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. நான் அப்புறம் மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது மாங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காயில் கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டு உப்பு போட்டு கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க. அப்புறம் அது தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சரியா, உங்களோட விருப்பம், உங்கள் சைட் டிஷ் என்ன வேணுமோ அதை கலந்து நீங்கள் சாப்பிடுங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக என்னோடய கூழ் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.